புதிய தொழில் தொடங்குகிறீர்களா? ஏற்கனவே செய்து வரும் வியாபாரத்தில் வளர்ச்சி தேவையா? 10 லட்சத்திற்கும் மேல் பார்வையாளர்கள் கொண்ட ஹெட்லைன்ஸ் டிவியால் உங்களுக்கு உதவ முடியும். அதுவும் யாருமே தராத தரமான விளம்பர உத்திகளோடு. உங்களது தொழில் வியாபாரத்தை உலகறிய செய்ய சிறந்த வீடியோ பதிவு எங்கள் மூலம் உங்களுக்கு கிடைக்கும். ஹெட்லைன்ஸ் மூலமும் சுமார் 10,80,000 மக்களின் பார்வைக்கு உங்கள் வியாபார தகவல்கள் கொண்டு சேர்க்கப்படும். இன்னும் என்ன யோசனை? சிந்திப்பதற்கு நேரமில்லை, சந்தர்ப்பங்கள் காத்திருப்பதில்லை. வாருங்கள், செயலில் இறங்கி சாதிப்போம். தொடர்புக்கு 9566022699. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் ஆவணி மாத ராசி பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக. இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் 10ஆம் இடம் வீக்காக இருந்ததுன்னா வேலையின் சிக்கல் ஏற்படும். அதனால் அதை நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டம சனியின் பாதிப்புகள் கொஞ்ச நாளைக்கு இருக்குது. மறுபடியும் கிட்டத்தட்ட ஆவணி மாதத்தில் ஆரம்பிச்சதுன்னா, ஆவணி மாதம் 13ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த வருஷ கடைசி வரைக்கும் மார்கழி மாதம் வரைக்கும் இருக்குது. ஆனால் மார்கழி மாதம் வரைக்கும் நெகட்டிவ் பலன்கள் கிடையாது, அடுத்த 1 மாதத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள். செப்டம்பர் 17க்கு அப்புறம், அதாவது புரட்டாசி 1க்கு அப்புறம் உங்களுக்கு ராஜயோகத்தை தருவதற்கு சனி பகவான் சாதகமாக இருக்க போகிறாரு. என்ன சார் சாதகம் அப்படின்னு கேட்டால், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்த போகிறாரு. அப்போ ஆவணி மாதம் இல்லையா சார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆவணி மாதத்திலேயே அதனுடைய மாற்றங்கள் உங்களுக்கு உணர துவங்குவீர்கள். என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அஷ்டம சனி ஆரம்பிக்கிறதுனால வக்கர நிவர்த்தி அடைந்து அஷ்டம சனியில் வக்கரமாக இருந்தவர் நல்ல பலனை கொடுத்து கொண்டிருந்தவர் அஷ்டம சனி ஆரம்பிக்கிறாரு. அதனால வக்கர நிவர்த்தி அடையிறதுனால குடும்பத்தை விட்டு பிரியற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. குடும்பத்தை விட்டு பிரியறதுனால ஏதாவது கெடுதலா? இல்லை, கிடையவே கிடையாது. ஏன்னா வேலைக்காக போக போறீங்க, ப்ரமோஷனுக்காக போக போறீங்க, ஃபாரினுக்கு போக போறீங்க. இந்த மாதிரி இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சா டக்குன்னு உடனே யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, தவற விட்டு விடாதீர்கள். இந்த மாதத்தில் அதுவும் குறிப்பாக ஆகஸ்ட் 29 ஆவணி 13க்கு மேலே வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது, டோன்ட் மிஸ் இட். 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் நீங்கள் வாக்குவாதம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. ஆனால் ஃபாரின் போயிட்டீங்கன்னா வீட்டில் யாரோடையும் சண்டை போட முடியாதுல்ல, உங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கும், நீங்கள் மட்டும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இப்போதைக்கு திருமணத்தை பற்றி பேசாதீங்க. 1-4 மாதம் கஷ்டப்பட்டு பொறுமையாக இருந்துக்கோங்க. அடுத்து வரக்கூடிய சனி பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. காதலித்து கொண்டிருப்பவர்கள் காதலித்தவர்களையே கைகூட கைபிடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்த போறார் சனி பகவான் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம், தை மாதத்துக்கு அப்புறம். அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டிற்கு சனி பார்வை இருக்கிறதுனால வீட்டில் தேவையில்லாத அக்கப்போரை நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுறத எல்லாரும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அவசரப்பட்டு உங்கள் மனசில் இருக்கிறத கொட்டிடாதீங்க. உங்கள் மனசுக்கும் உங்கள் தலைக்கும் கனெக்ஷனை வச்சுக்கோங்க. உங்கள் மனசுக்கும் உங்கள் வாய்க்கும் கனெக்ஷனை வச்சுக்காதீங்க. மனசில் என்ன தோன்றதோ அதை அப்படியே வெளியில் சொல்கிறதுனால தான் உங்களுக்கு கெட்ட பேர் வருது. முடிந்த வரை, அதுவும் குறிப்பாக உங்களுக்கு திருமணமான மகன்கள் இருந்தால், மருமகள்களிடம் உங்களுக்கு கெட்ட பேர் இருக்குது, அதை கவனமாக பார்த்துட்டு ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் சற்று குதர்க்கமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க தொட்டா குத்தம், நீங்க என்ன பண்ணினாலும் குத்தம் பார்ப்பாரு. அதனால அவர்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் கிடையாது. பொறுமை கடலினும் பெரிதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த ஆவணி மாதத்துக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல பெரிய மாற்றம் நிகழும். என்ன மாற்றம்னா, பிரிந்தவர்கள் கூடுவார்கள், கூடினவர்கள் பிரிவார்கள், நல்ல வளர்ச்சிக்காக பிரிவார்கள். அதனால நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும்
இந்த ராசியில பிறந்த குடும்ப தலைவர்களின் குழந்தைகளாகட்டும் அவர்களை சற்று கண்கொத்தி பாம்பாக பார்த்துக் கொள்வது நல்லது. ஏன்னா அவர்களுடைய சகவாச தோஷம் சரி கிடையாது, அவர்களின் செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. அவர்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் அவங்களை திட்டுவாங்க, உங்களையும் கூப்பிட்டு திட்டுவாங்க. அதனால கொஞ்சம் குழந்தைகளை கண்டிச்சு வளர்த்துக்கோங்க. அதாவது கண்டிக்கிறதுனா அடிக்க கூடாது, அவர்களை அரவணைத்து மனசுல ஒரு பயத்தை உண்டு பண்ற மாதிரி அவர்களின் எதிர்காலம் பற்றிய பயத்தை உருவாக்கணுமே தவிர, நீ தப்பு பண்ண நான் அடிப்பேன் அப்பாட்ட சொல்லி அடிவாக்கி வைப்பேன்னா பயமுறுத்தக்கூடாது. அவர்கள் உங்கள் மேல் அன்புடன் இருக்க வேண்டும், அதே சமயம் உங்கள் அன்பின் மூலமாக அவர்களை திருத்த முயற்சி செய்ய வேண்டும். இந்த மிதுன ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானாதிபதியான குரு வக்ரகதியில் இருக்காரு, அவருக்கு இந்த சனியின் பார்வை இருக்கு. ராசிநாதன் புதனுக்கு நண்பன் சனி, அவரு தசமஸ்தானத்தில் இருக்கிற குருவை பார்க்கிறாரு. குரு வக்ரமா இருக்காரு, வக்ர குரு கெடுபலன்களை தருவாரு. அந்த வக்ர குருவை சனி பார்க்கறதுனால கெட்டவன் கெட்டிடு கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கிறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். சார் நான் வேலையில இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கு சார், ப்ரமோஷன் கிடைச்சு வெளியூருக்கு போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க, இடமாற்றம் ஏற்படுவதற்குண்டான சாதகமான நேரமாக இந்த மாதம் இருக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நான்காம் வீட்டு அதிபதியான ராசிநாதன் புதன் உச்சபலத்தை அடைகிறார் இந்த மாதம். உச்சபலம் அடையிறதுனால ஸ்திர சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது, இடமாற்றம் ஏற்படுகின்றது, பெரிய வீட்டுக்கு நீங்கள் குடிபெயர்வீர்கள், வண்டி வாகனம் புதிதாக வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அதே வேளையில் எட்டாம் இடத்துல சனி இருக்காரு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீடு பெருசா இருக்கு அழகா இருக்கு, ஆனா வீட்டு வாசல்ல பாருங்க ஒரு பெரிய புல்டாக் கட்டி வச்சிருக்காங்க, ஜாகிரதையா இருந்துக்கோ. அது மாதிரி எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா எட்டாம் இடத்துல சனி இருக்காரு. அது என்ன அப்படின்னா, வண்டியில போகும் பொழுது ரேஷ் டிரைவிங் பண்ணாதீங்க, நிதானமா பார்த்து ஓட்டுங்க, ரூல்ஸை கடைபிடிங்க, தேவையில்லாத தண்ட செலவை ஏற்படுத்திக்காதீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்கும் இல்லைன்னு சொல்ல, ஆனா அதை சமயோசிதமாக ஹேண்டில் பண்ணும் பக்குவம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. ப்ரமோஷனுக்காக காத்துட்டு இருக்கிறவங்க, வெளியூருக்கு போக தயாரா இருந்தா ப்ரமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஒரு செக் வச்சு உங்களை சொல்லுவாங்க, தாராளமா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் பிரயாணமாக இருக்கும், பாக்கியத்தை தரும் பிரயாணமாக இருக்கும். இதுநாள் வரை சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு இந்த பிரயாணம் மூலமாக சொந்த வீடு அமைவதற்குண்டான யோகம் ஏற்படும். இந்த மிதுன ராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்கள், கலைத்துறை நண்பர்களுக்கு சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு, மூன்றாம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. ராசியில இருந்தவர் இரண்டாம் இடத்துக்கு போனாரு, இரண்டாம் இடத்துல இருக்கிறவர் மூன்றாம் இடத்துக்கு போறாரு. மூன்றாம் இடத்துக்கு விரையாதி போய் மறைவது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் ஐந்தாம் வீட்டு அதிபதியாச்சே சார் வியாபாரிகளுக்கு சங்கடமா அப்படின்னா, அப்படி கிடையாது. சுக்கிரன் சனி ஆகிய கிரகங்கள் மறைவது யோகத்தை ஏற்படுத்தும், அதனால உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும். அதனால மிதுன ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் யோகமான பலன்கள் தரும் மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்துல பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் இவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் வீட்டுக்கு சனி வக்கர பார்வை இருந்தது, அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு இந்த மாதம். இந்த சனி வக்கர நிவர்த்தி அடைகிறது உங்களுக்கு யோகத்தை தரும் மாதமாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் வீட்டில் இருந்த சுக்கிரன் மூன்றாம் இடத்துக்கு போறாரு. இரண்டாம் வீட்டில் இருந்த வரைக்கும் சனி பார்வையில் இருக்கிறதுனால சனியின் பாதிப்புகள் குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் வந்து சனியுடைய டீச்சர், டீச்சரை பார்க்கும்பொழுது டீச்சருக்கு ஒரு மரியாதையோடு தான் நம்ம எல்லாரும் நிற்போம். நாமளே அப்படி மரியாதையோடு நிற்கும் போது, அவரு தேவர்கள், தேவர்கள் தன்னுடைய டீச்சர்ஸ்க்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க. அதனால சனியின் பாதிப்பு குறைவாகத்தான் இருக்கும் மிதுன ராசி நண்பர்களுக்கு இரண்டாம் இடத்தை பொறுத்த வரைக்கும், தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும். அதனால பணப்பற்றாக்குறை இல்லாத மாதமாகவும் இருக்கும். விரயஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் இருக்கிறதுனால பண வரவுகள் அதிகரிக்கும் மாதமாகவும் இருக்கும்.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது விவசாய நண்பர்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு, ரோடு கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னா, நான்காம் இடம் வலுப்பெறுகின்ற காரணத்தினால பூமியில் முதலீடு செய்தால் பூமி உங்களுக்கு திருப்பி மரம் எப்படி வளருமோ அது மாதிரி உங்களுக்கு பணத்தை வளர்த்து கொடுக்கும் மாதமாக இருக்கும் என்பதை சொல்லி, இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் புதன் உச்ச பலத்தை அடைகிறாரு, விரையாதிபதி சுக்கிரன் மூன்றாம் இடத்துல மறையிறாரு, சூரியன் மூன்றாம் இடத்ததிபதி ஆட்சி பலத்தோட மறைகிறாரு, மூன்றாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால உங்க மனசுக்குள்ளார ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், ஏதோ ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும். அந்த பயத்தை போக்குவதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது இரண்டு பரிகாரங்கள். ஒன்று, உங்க குலதெய்வ வழிபாடு. குலதெய்வம் இருந்ததுன்னா எந்த பயத்தையும் போக்கும், அதனால குலதெய்வ வழிபாடு. அதுக்கப்புறமா மலை மேல் உள்ள முருகனை வழிபட்டு வரலாம். இந்த மலை மேல் உள்ள முருகனை வழிபட்டு வரும் பொழுதே, அதே சமயம் கூடவே முருகனை வழிபட்டுட்டு கூடவே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, தினமும் காலையில ஆதித்ய ஹிருதயம் படித்து சூரிய நமஸ்காரம் செய்து வருவது உங்களுடைய மனோ திடத்தை அதிகப்படுத்துவதற்கும், உங்களுக்கு வரவேண்டிய வெற்று செய்திகள் தடை ஏற்படாமல் இருப்பதற்கும், அந்த ஆதித்யனே உங்களுக்கு துணையாக இருந்து தன்னுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய ரதத்தில் உங்களுக்கு உதவி செய்வதற்காக தினமும் வந்து கொண்டிருப்பான். அதன் மூலமாக உங்களுக்கு மனோ திடம் அதிகரிக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.